நண்பர்களே நான் இந்தியாவோட குடிமகனாக இருக்கிற காரணத்தால் இந்த நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தான் என்னால் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நபரையும் அவமானப்படுத்தவோ இல்லை எந்த ஒரு நபரோட மனசையும் புண்படுத்தவோ இல்லை ஒரு நபரை பற்றி முடிவு செய்யவோ நான் இங்கே வரல இன்னைக்கு நாம் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாம் அதுக்கு எதிராக போராடுறதை விட்டுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் தப்பு செய்கிறவங்களுக்கு இன்னும் தைரியம் கிடைக்கிது அவங்க அதிகமா தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்னோட விருப்பம் ஒண்ணுதான் நாம இந்த விஷயத்தை பத்தி மனம் விட்டு பேசணும் அதை எதிர்த்து நிக்கணும் அப்பதான் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டுறேன் இந்த புரோகிராமோட சில பகுதிகள் உங்களோட மனசை உறுக்குற மாதிரி இருக்கும் அதனால உங்க எமோஷனை கட்டுப்படுத்திக்கிட்டு திடமான மனசோட ப்ரோக்ராமை பார்க்கணும் அதோட நல்லா யோசித்து முடிவெடுங்க தேங்க்யூ கருத்தும் பாதையில் மெஜிலுண்மை என்று பேரை பதித்தேன் புலகம் என்ன வந்தனம் நமஸ்காரம் சத்யமேவ ஜெயதே நண்பர்களே இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன் இன்னைக்கு பல பேர் ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியில எங்களோட கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாங்க படம் பண்ணும்போது அதை அழகா காட்டணும்னு நினைச்சா இல்ல ஹீரோ ஹீரோயினை வச்சு ஒரு அழகான டூயட் சாங்கோ இல்ல ஒரு ரொமான்டிக் சீனோ பண்ண நினைச்சா என்ன பண்ணுவோம் நேரா கட் பண்ணிட்டு சுவிட்சர்லாண்டுக்கோ இல்ல ஆஸ்திரேலியாக்கோ போயிடுவோம் இல்ல வேற ஏதாவது ஒரு அழகான வெளிநாட்டுக்கு போவோம் நம்ம நாட்டில் இல்லாதது அப்படி என்னதான் அங்க இருக்கு எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும் யாராவது சொல்ல முடியுமா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லொகேஷன் அதாவது பியூட்டி யா ஏன் இந்தியாவில் அழகான இடங்களே கிடையாதா இங்கேயும் என்ன முடியாத அளவுக்கு அழகான இடங்கள் இருக்கே ஆ மேடம் நீங்க சொல்லுங்க அங்க அழகா மட்டும் இல்ல கூடவே கிளீனா இருக்கு சுத்தமாவும் இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க வெளிநாட்டு அழகோட ரகசியமே அதுதான் அங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் கேமராவை எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம் ஒரு இடத்துலயும் அசுத்தம் இருக்காது எப்ப வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்கு ஒன்னு தோணும் இவ்ளோ சுத்தமா இருக்கு ஏன் நம்ம நாடு சுத்தமா இல்லைன்னு ஏன்னா நம்ம நாட்டுல அழகான இடங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நாம நம்ம நாட்டுல அசுத்தத்தை பரவி வச்சிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் இந்தியாவில் இருக்கிற நீங்க சுத்தத்தை விரும்புறீங்க இல்லையா விரும்புறீங்க தானே கையை தூக்கி சொல்லுங்க விரும்புறீங்களா இல்லையானு விரும்புறீங்க வெளிநாடுகளில் பல இடங்கள்ல பார்க்கலாம் அங்க மக்கள் பல நாட்கள் குளிக்க மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை தான் குளிப்பாங்க ஆனா நாம தினமும் குளிப்போம் சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிப்பாங்க நீங்க காஃபி வித் கரண் பார்த்துருக்கீங்களா நானும் கிரண கலந்துக்கிட்டோம் அதுல நான் குளிக்கிறதே கிடையாதுன்னு கிரண் சொல்லுவாங்க அது சுத்த போய் நீங்க நம்பவே நம்பாதீங்க என் இமேஜை கெடுக்க பாக்குறாங்க நம்ம வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிறோம் எல்லார் வீட்லேயும் ஏழையோ பணக்காரங்களோ எல்லார் வீட்லேயும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பெருக்கி சுத்தமா வச்சுப்பாங்க கரெக்ட் தானே இதுலேருந்து நமக்கு சுத்தம்னா பிடிச்சிருக்குன்னு தெரியுது அப்புறம் இது என்ன கொடுமை சுத்தத்தை விரும்புகிற மக்கள் அசுத்தத்தில் வாழ வேண்டியிருக்கு இதுக்கு நம்ம நாடு ஏழை நாடா இருக்கிறது தான் காரணமா நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக நம்மளால் செலவு பண்ண முடியலையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க நம்ம முன்சிபாலிட்டிஸ் பட்ஜெட்டோட ஒரு பெரும் பகுதியை நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்காகவே செலவு செய்யுது இது ஒன்றும் சின்ன தொகை கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் மும்பை சிட்டியில முனிசிபாலிட்டி வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இதுக்காகவே செலவு செய்யறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த மொத்த பணத்தையும் இவங்க செலவு செய்யறதுக்கு பதிலா நம்மளோட இந்த முனிசிபாலிட்டிஸ் பணத்தை அருமையா சம்பாதிக்க முடியும் இந்த குப்பையை வச்சு அதோட இன்னொரு விஷயம் ஒவ்வொரு வீடும் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம நாடும் சுத்தமாகி பார்க்க அழகா இருக்கும் நான் சொல்றதை நம்புறீங்களா அதை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா உடனே நான் சொல்லிட மாட்டேன் இப்பவே சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இந்த குப்பைகள்லாம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு நாம பார்க்கலாம் அத நாம தான் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்தியா அழகான ஒரு நாடு இறைவன் இங்கே அழகை அள்ளி வீசி இருக்கிறான் இன்னொரு புறம் பயங்கரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது பெங்களூரோ ஹைதராபாதோ மும்பையோ தில்லியோ சென்னையோ கல்கத்தாவோ பூனாவோ விசாகப்பட்டினமோ எல்லா நகரங்களிலும் நம்மால் மிகப்பெரிய குப்பை மலையை பார்க்க முடிகிறது இந்த அனைத்து குப்பைகளும் தினம்தோறும் நமது வீட்டிலிருந்து தான் சிறிய அளவில் தொடங்குகிறது இந்த குப்பைகளை அலட்சியமாக தெருவில் நாம் போட்டு போட்டுவிடுகிறோம் மாநகராட்சியின் கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அதாவது பதினாறு கோடி கிலோ குப்பைகள் தினம்தோறும் சேருகின்றன இந்த குப்பைகளில் எல்லாவிதமான பொருட்களும் உள்ளன காய்கறி தோல்கள் கெட்டுப்போன உணவு உடைந்த கண்ணாடிகள் காகிதங்கள் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் ஊசிகள் காலாவதியான மருந்துகள் கெமிக்கல்ஸ் ரப்பர் பொருட்கள் பேட்ரிஸ் என்னும் பல நம் நகரத்தின் முனிசிபாலிட்டிஸ் இந்த குப்பைகளை சேகரித்து ஒரு இடத்தில் கொண்டு போய் கொட்டுகிறார்கள் அதை லேண்ட்ஃபில் சைட்ஸ் அல்லது டம்பிங் கிரவுண்ட் என்று கூறுவார்கள் இது நகரத்தின் நடுவே அமைந்திருக்கும் அல்லது நகரத்தை ஒட்டியிருக்கும் கிராமங்களில் அமைந்திருக்கும் தற்போது நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இந்த டம்பிங் கிரவுண்ட்ஸ் அமைந்திருக்கிறது இந்த குப்பை மலையானது எண்பதிலிருந்து நூறு அடி உயரத்திற்கு வளர்ந்து விட்டது இடப்பற்றாக்குறையின் காரணமாக குப்பை மலையின் உயரத்தை அதிகரிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் இந்த உயரத்தை அதிகரிப்பதற்கு முன்பு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியின் அனுமதியை பெற வேண்டும் எந்த இடங்களில் இந்த குப்பை மலைகள் அமைந்துள்ளதோ அங்குள்ள மக்களின் உடல்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படுகின்றன இந்த குப்பையிலிருந்து இருந்து விஷவாயுகள் வெளிவருவதால் சில இடங்களில் தீப்பிடித்துக் கொள்கின்றன குப்பைகள் அழுகி போவதால் விஷம் கலந்த அழுக்கு நீர் வெளியே வருகின்றது இதை லீச்செட் என்று கூறுவார்கள் இந்த நீர் பூமியில் இருக்கும் நீரையும் வயல் வெளிகளையும் நாசம் செய்து விடுகிறது இதனால் அருகில் இருப்பவர்கள் மற்றும் பாதிப்புக்கு உள்ளாவதில்லை

எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சரி உங்களோட இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ குப்பைகளை போடுறாங்களே அதனால உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது சார் செடி கொடி வயல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார் எல்லாரும் ஆடு மாடுலாம் நல்லா வளர்த்தாங்க சார் விவசாயிகளா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ராமராஜ் மாதிரி இருந்த இடத்துல முனிசிபாலிட்டிக்காரங்க குப்பையை கொட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க சார் எங்க மாவட்டத்துல முதல் முறையா இந்த கிராமம் தான் சிக்கன் குடியாவால பாதிக்கப்பட்டுச்சு இந்த கிராமத்துல நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஆண்களும் பெண்களும் பலவிதமான நோயால பாதிக்கப்பட்டாங்க எல்லாருமே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த குப்பையோட நாத்தம் தாங்க முடியாது அந்த நாத்தத்துல உட்காந்து சாப்பிட கூட முடியாது எப்பவுமே வயத்துல ஏதோ கொமட்டுற மாதிரியே இருக்கும் இதுக்கு என்ன வழின்னே தெரியல ஏகப்பட்ட பிரச்சனைங்க பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்குதுங்க நம்ம குப்பைகளை எங்கே வேணாலும் தூக்கி எறியலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறத யோசிக்காம மனித தன்மை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கோம் உங்க நிலைமையை நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இவ்வளவு விஷயங்களே எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே நிலைமை மோசமா இருக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ரிஷி அகர்வால் வந்திருக்காரு இவர் இந்த பல வருஷங்களாக வேலை பார்க்குறாரு இங்க நடக்கிறது எல்லாமே வேணும்னே நடந்துகிட்டு இருக்கிறதா இவர் சொல்றாரு சார் இந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்க பாக்குறீங்களே இதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க இது ஒரு ஏமாத்து வேலை இதுக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்ல நான் தயாராக இல்லை இந்த சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோமே நான் இதை ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லுவேன் இதில் கார்ப்பரேட் ஃப்ராடும் இருக்குது மாஃபியாவும் இருக்குது இதில் பப்ளிக் செலுத்துகிற வரி பணம் இருக்குது பாருங்கள் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தான் இவங்க நாடு முழுக்க விளையாடுற ஒரு விளையாட்டு நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க அதாவது மக்கள் பிரதிநிதிங்க அரசு அதிகாரிங்க இன்னும் சில கம்பெனிங்க இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்து நகரங்களில் இவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்குறாங்க மும்பையோட இருபத்தேழாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சாலிட் வேஸ்ட்டுக்காக இருக்கு எல்லாரோட கண்ணும் இந்த பணத்து மேலே தான் இருக்கு நீங்கள் இப்போது வீடியோவில் காமிச்சது அத்தனையும் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அதனால இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேதியில் ஜெயிலில் இருக்கணும் இதில் கான்ட்ராக்ட் கொடுக்குற விஷயங்கள் இருக்கு நான் வந்து ஒரு கார்பேஜ் ஸ்கேம்னு சொல்லுவோம் இதுல என்ன ஸ்கேம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இதுல ரெண்டு இருக்கு டிப்பிங் ஃபீ அப்புறம் லாரி ட்ரிப்ஸ் இந்த டிப்பிங் ஃபீஸ்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க இந்த குப்பையெல்லாம் குற்ற இடம் இருக்கு இது வந்து பப்ளிக் பிளேஸ் என்னோட உங்களோட இடம் இது வந்து ஒரு பிரைவேட் இடம் இல்ல கான்ட்ராக்ட் படி இந்த இடத்த ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுத்தாச்சு சரி இந்த குப்பைகளை ப்ராசஸ் பண்றதுக்காக பிரைவேட் பார்ட்டிக்கு பணமும் கொடுக்குறாங்க அவங்க ப்ராசஸிங் பண்றாங்களா ஆனா அவங்க எதுமே பண்றது எதுவும் பண்றது இல்ல பழையபடிதான் கான்ட்ராக்ட்டுக்கு முன்னாடி எப்படி கொட்டினாங்களோ அப்படிதான் இப்போவும் கொட்டுறாங்க அன்னைக்கு இன்னைக்கு வித்தியாசம் என்னன்னா முன்னாடி ஃப்ரீயா கொட்டினாங்க ஆனா இன்னைக்கு அதை கொட்டுறதுக்கு ஒருத்தருக்கு பணம் கிடைக்குது இது வேறயா முதல்ல எனக்கு இடத்த கொடுத்தீங்க அப்புறம் பணத்தை வேற கொடுக்குறீங்க அதுவும் பொதுமக்களோட வரி பணத்துல இருந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்க முதல்ல இடத்த கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல குப்பையை கொட்டுறதுக்காக பணமும் கொடுப்பீங்க சரியா சரி சரி இந்த டிப்பிங்கெல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க இது ஒவ்வொரு நகரத்துக்கும் அவங்க பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு ஒரு டன்னுக்கு இருநூறுல இருந்து ஐநூறு எண்ணூறு வரைக்கும் கொடுக்கறாங்க ஆவரேஜா நாம ஐநூறு ரூபான்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் சரி ஒரு ட்ரக்கு எவ்வளவு டன் வரும் அஞ்சுல இருந்து பத்து டன் வரைக்கும் குப்பை எடுக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஒரு டிப்பிங் கிடைக்கும் இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அதான் ட்ரிப்புக்கான பணம் குப்பையை கொண்டு கொட்டுற லாரிக்கு ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இதனால கான்ட்ராக்டர் உள்ள வந்துட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூத்தி ஐம்பது இருநூறு கோடினு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க அவங்க உள்ள வந்த உடனே ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாத குப்பையை லாரியில போட்டு சொல்ற இடத்துல கொட்டிட்டு வந்துரு அதாவது ட்ரக்குக்கு தனியா காசு கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க தனி கான்ட்ராக்ட் தனி பணம் அங்க போய் கொட்டுறதுக்கு தனியா காசு கொடுக்கறாங்க தான் மோசடி வேலைன்னு சொன்னேன் இதுக்கு லா என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஒவ்வொரு முனிசிபல் கார்பரேஷனும் மக்கள்கிட்ட மக்கும் குப்பையையும் மக்காத குப்பையையும் தனித்தனியா வைக்கணும்னு சொல்லணும் மக்காத குப்பைனா என்ன மக்காத குப்பைனா இப்ப நீங்க வேஃபர் சாப்பிட்றீங்க அதோட பாக்கெட் பிளாஸ்டிக் பாக்கெட் பேப்பர் பேப்பர் உடைஞ்ச கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாத பொருட்கள் ஆமா சரி இதெல்லாம் தான் மக்காத குப்பைன்னு சொல்றீங்க நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தூக்கி போடுறோம் இல்லையா அதான் மக்கும் குப்பை இந்த மக்கும் குப்பையையும் மக்காத குப்பையையும் நாம தனித்தனியா வைக்கணும் மேலும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மக்கும் குப்பைய தனித்தனி டெக்னிக்ஸ்ல ட்ரீட்மென்ட் பண்ணு ட்ரீட்மென்ட் செய்யலாம் ஆமா ட்ரீட்மென்ட் ஓகே ட்ரீட் பண்ணுங்க ஆனா கொட்டிடாதீங்கன்னு சொல்றாங்க இந்த ஒரு சட்டத்தை எந்த ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனும் பின் இல்ல இந்த வேஸ்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னன்னா அது ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரிடியூஸ்னா குறைக்கிறது ரீயூஸ் பண்ணுங்க அதாவது மறுபடியும் உபயோகப்படுத்துறது மறுபடியும் யூஸ் பண்ணலாம் எந்த பொருட்கள ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அத ரீசைக்கிள் பண்ணுங்க ஆமா இந்த மூணு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சா இந்த குப்பைகளை கொட்டுறதுக்கு ஒரு டம்பிங் கிரவுண்டே தேவைப்படாது நம்ம ரெடியூஸும் பண்றது இல்ல ரீசைக்கிளிங்கும் பண்றது இல்ல கான்ட்ராக்ட் கடச்சவ சந்தோஷமா வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அத ரெடியூஸ் பண்ணாத ரீசைக்கிள் பண்ணாதங்கற அப்ப சேரட்டும் கொண்டு வந்து போங்க நீங்க கொடுங்க நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு கவளோ எனக்கு பணம் கிடைக்கும்ங்கற இந்த சமூகம் எதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்குது இதுல இவ்ளோ மோசடி நடக்கிறதுக்கு மக்களோட பொறுப்பின்மையும் ஒரு காரணனு சொல்லலாம் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதாவது 1992ல அந்த கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஷாட் அடிச்சான் பாரு ஆமா அவ்வளவு கிரிக்கெட்ல நடக்கிறத மறக்க மாட்டாங்க தேசபக்தியையும் வெளிப்படுத்துவாங்க அதுல தேசபக்தி வேற அதிகமா இருக்கும் நீங்க இதே மக்கள் கிட்ட உங்க குப்பையில எங்க போகுதுன்னு கேளுங்க நீங்க போடுற குப்பை என்ன ஆகுது பட்ஜெட் என்ன உங்க எம்எல்ஏ யாரு எம்பி யாரு உங்க ஏரியாவோட கவுன்சிலர் யாரு இப்படி கேட்டீங்கன்னா பல பேருக்கு தெரியாது எழுபது எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் இத பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல இன்னைக்கு மக்கள் தங்களோட வரி பணத்தை கட்டிடுறாங்க ஆனா அந்த பணம் என்ன ஆகுதுன்னு யாரும் கவலைப்படுறது இல்ல இதன் காரணமா தான் நான் சொன்ன இந்த நாற்பது ஐம்பது பேருங்களும் தைரியமா செயல்படுறாங்க அவங்க சொல்றாங்க நமக்கு வர்ற பணத்தை பத்தி மக்களே கவலைப்படுறது இல்ல நாம அனுபவிப்போங்கிறாங்க சரியா சொன்னீங்க இதே பணத்தை நம்ம கார்ப்பரேஷன்ல சரியான முறையில பயன்படுத்தினாங்கன்னா இந்த விஷயத்துல நல்ல அனுபவம் இல்ல நிறைய நிறுவனங்கள் இருக்கு இந்த நெளிவு சுழிவு தெரியாததுனால அவங்களால வர முடியல இந்த மாதிரி மோசடி பண்றது தவறான முறையில கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க விஷயம் தெரியாதவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க இதான் இப்ப நிலைமை வழிகள் இருக்கு ஆமா இருக்கு நிறைய வழிகள் இருக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய பத்து பதினஞ்சு டெக்னாலஜிகள் இருக்கு குப்பைகள் எங்கேயுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது நீங்க சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கு போனா எப்படி சுத்தமா இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியாவையும் மாத்த முடியும் இது சாத்தியமா நிச்சயமா சாத்தியம்தான் நண்பர்களே ரிஷி சார் சொன்ன மாதிரி இந்த பயங்கரத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அந்த வழிகள் என்ன வாங்க பார்க்கலாம் என்னாய் மும்பையில் இருக்கும் ஒரு டம்பிங் கிரவுண்ட் முப்பது வருடங்களாக இங்கே குப்பைகளை கொட்டி கொண்டிருப்பதால் எண்பது அடி உயரத்திற்கு ஒரு மலையே உருவாகி விட்டது ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த இடத்தில் ஒரு பகுதியில் ஒரு முயற்சி நடந்தது குப்பை மலையை சரிசமமாக்கினார்கள் இடத்திற்காக அலைந்து முந்திராவின் உடைப்பாலும் டாக்டர் எஸ் ஆர் முலேவின் விஞ்ஞான அறிவுரையாலும் அறுபது நாட்களில் இந்த இடம் அழகான மலர் பூங்காவாக காட்சி அளித்தது மலைசார் எனக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

இது எல்லாமே கலந்திருந்தது ஆமா எக்ஸாக்ட்லி அதுல என்னெல்லாம் இருந்துச்சு உணவு கழிவு பிளாஸ்டிக் கண்ணாடி பேப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது டயர் ரப்பர் ஆ ரப்பர் தவிர நிறைய கல்லும் இருந்தது சரி இது குப்பையோட weight ஏத்துறதுக்காக கான்ட்ராக்ட் போடுறது அப்பதானே எடை கூடும் அப்படியே முதல்ல நாங்க அந்த இடத்தை சானிடைஸ் பண்ணினோம் அதுக்கு நாங்க இயற்கை மருந்துகள் அதாவது மூலிகை மருந்துகளை தான் யூஸ் பண்ணோம் கெமிக்கல் நீங்க யூஸ் பண்ணல இல்ல கெமிக்கல் நாங்க யூஸ் பண்ணல ஏன்னா அதுக்கு அப்புறம் யார்காவது உடம்புக்கு ஏதாவது வந்ததா வீணா பழி எங்க மேல வந்து ஜெயிலுக்கு போக பாக்டீரியாக்கள் வரதுக்காக நாங்க என்சைம் யூஸ் பண்ணோம் குப்பையில புரோட்டீன் இருக்கு செல்லுலோஸ் இருக்கு சுகரும் இருக்கு ஃபேட்டும் இருக்கு பாக்டீரியாவுக்காக இந்த என்சைம் நாங்க அந்த குப்பை மேட்ல தெளிச்சிட்டோம் பாக்டீரியா தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த பாக்டீரியா எப்படி வேலை செய்யுது பாக்டீரியா எப்படி வேலை செய்யுதுன்னா நான் பாலையும் தயிரையும் வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு லிட்டர் காய்ச்சின பாலை ரெண்டு பாத்திரத்துல சமமா வைங்க ஒண்ணுத்துல மட்டும் கொஞ்சம் ஓர் விடுங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பாத்திரத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க எதுல சரியான பாக்டீரியா உள்ள உரம் ஊத்துனீங்களோ லேக்டோ மெலாசியஸ்ங்கிற பாக்டீரியாவால அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தைராயிடும் இன்னொரு பாத்திரத்துல இந்த பால் கெட்டு போயிருக்கும் அதாவது திரிஞ்சு போயிடும் திரிஞ்சு போயிடும் ஆமா அப்படியேதான் ஏன்னா தேவையில்லாத பாக்டீரியாக்கள் அது நுழைஞ்சிடும் ஆமா அதை யாருமே கொண்டு வர தேவையில்ல அது காத்துலயே இருக்குல்ல திரவ பொருள் எங்க இருந்தாலும் அது அதுக்குள்ள நுழைஞ்சிடும் ஆனால் டிசிப்ளின்டு பாக்டீரியா இருக்குல்ல அதுக்கிட்ட இந்த வேலையை செய்யணும்னு நாம தான் சொல்லணும் இப்படி நல்ல பாக்டீரியாக்கள்லாம் இடத்த பிடிச்சிருச்சுன்னா இப்போ இங்கே உட்காந்துருக்காங்கல்ல இவங்களெல்லாம் பாக்டீரியா நினைச்சுக்கோங்க எல்லாரும் அவங்க சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ வேற எந்த பாக்டீரியாவும் வர முடியாது வேற யாரும் வந்து உட்கார முடியாது ஏன்னா இன்னொரு பாத்திரத்தில் சரியான பாக்டீரியாக்கள் இல்லாததுனால மத்த சமூக விரோத பாக்டீரியாக்கள் வந்து அந்த இடத்தை புடிச்சுக்குச்சு சரி அந்த இன்னொரு பால்ல எக்ஸாக்ட்லி இந்த முறையை தான் நாங்க பின்பற்றணும் டம்பிங் கிரவுண்ட்ல சரியான பாக்டீரியாவை போடுங்க சரியான பாக்டீரியாக்களை நாங்க உருவாக்கணும் ஈக்கள சாகடிக்காதீங்க ரொம்ப உபயோகமானது ரெண்டு ஈக்களால அஞ்சு நாள்ல எழுபதாயிரம் ஈக்கள் பிறக்குது அடேங்கப்பா இந்த சின்ன சின்ன ஈக்கள் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் சாப்பிடுதுங்க அதாவது இந்த மட்டன் மீன் எல்லாத்தையும் சாப்பாடுல மிச்சம் இது இருக்கிறது எல்லாத்தையும் அது சாப்பிடுறது இங்க பாருங்க ஒரு ஈ என் பக்கத்துல நீங்க சொன்னது அது கேட்டுடுச்சு உடனே வந்துடுச்சு அது நீங்க பாராட்டின உடனே என் வந்துடுச்சு ஆமா பாராட்டின அதனால இந்த கம்போஸ்டிங் விஷயத்துல இந்த ஈக்கள் நமக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யுது அப்புறம் இந்த பாக்டீரியாவ பத்தி சொன்ன அது நாலே வாரத்துல மொத்த குப்பைகளையும் மண்ணோட மண்ணா மக்க செய்யுது இந்த ஈக்களால மண்ணு மாதிரி ஈக்கள் பாக்டீரியாக்கள் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யுது இத படிப்படியா செய்ய செய்ய மேல இருந்த குப்பைகள் உரமாகி மண்ணுக்கு கீழ போயிடுது பிளாஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் மண்ணுக்கு மேல வந்துடுது அதெல்லாத்தையும் எடுத்து ரீசைக்கிளிங்க்கு நாங்க அனுப்பிடுறோம் ரீசைக்கிளிங் பண்ணி ஆமா ரீசைக்கிளிங் பண்ணிடுறோம் இப்படித்தான் நாங்க மொத்தத்தையுமே அழிச்சி அழிச்சிட்டீங்க ஆமா இதையெல்லாம் செஞ்சு முடிக்க உங்களுக்கு இந்த வேலையை முடிக்க எங்களுக்கு அறுபது நாள் ஆச்சு இதுக்கான செலவு கணக்கையும் நான் கொடுத்த மொத்தம் ஒன்போது லட்சத்துக்கு எழுபதனாயிரம் ரூபால ஒரு ஹெக்டருக்கான வேலை முடிஞ்சு ஒரு ஹெக்டருக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் தான் செலவு ஆயிருக்கு சரி அங்க இடவுல அதிகமாக சுமார் ஒரு இருபது ஹெக்டார் இந்த டம்பிங் கிரவுண்ட்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் வேலை தான் இருக்குது சரி அப்போ இந்த வேலையே உங்களுக்கு கிடைக்கல இந்த சிஸ்டம் வந்து சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ் கிட்ட போனப்போ இந்த மூணு கோடி ரூபாயில அப்படி என்ன பெருசா சாதிக்க முடியும்னு அவங்க நினைச்சாங்க செலவே ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு தெருவோர டீக்கெட மாதிரி இது

இப்படி செய்கிறதுக்கு அறுபத்தி கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விட்டு அதை செஞ்சாங்க சிக்ஸ்டி நைன் குரோர்ஸ் அதாவது அறுபத்தி ஒன்பது கோடியா அது மட்டும் இல்ல பூமி கடையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த இடத்துல இருக்கிற குப்பைகளோட கலந்து அது விஷத்தன்மையா மாறி கடல்ல கலந்துருக்கு இது எப்படி இருக்குன்னா டைரியா வந்த ஒருத்தனை வாய மூடுன்னு நீங்க சொல்லிடுங்க ஆனா பின்னாடி போய்கிட்டு தானே இருக்கும் அந்த கடல்ல இருந்து பிடிச்ச மீன் எல்லாத்தையும் நாம சாப்பிட்டு அதனால நாம பாதிக்கப்படுறோம் நம்ம உடல் நலமும் பாதிக்கப்படுது நாம சாப்பிட்றோம் நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் சரி நாம முதல்ல என்ன செய்யணும் அதாவது இந்த மாதிரி குப்பை மலைகள் உருவாகாம இருக்கிறது இதுக்கு சரியான ஒரே வழி என்னன்னா குப்பைகளை போடும் போது அதை தனித்தனியா சரியா பிரிச்சு போடணும் இந்த மக்கும் குப்பைகளை நாம கம்போஸ்டிங் பண்ணணும் இதுக்காக சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டரும் இருக்கு இந்த முறையை பயன்படுத்தி தான் உலகத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் குப்பைகள் உரமா மாற்றப்படும் முறை கம்போஸ்டிங் அப்படின்னா உரம் ஆமா இந்த உரம் வந்து ரொம்ப விலை மதிப்பு விசேஷ குணம் என்னன்னா இதை பேலன்ஸ் ஃபுட்னு சொல்லலாம் எல்லா பயிர்களுக்கும் ஏற்ற தரமான ஒரு உரம் இது நம்ம நாடு முழுக்க எவ்வளவு குப்பைகள் சேருதுன்னு சொல்ல முடியுமா நம்ம நாட்டுல நானூத்தி இருபத்தி நாலு முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் குப்பைகள் சேகரிக்கப்படுது சரி இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் இருக்கு இது ஆரம்பத்திலேயே தனித்தனியா பிரிச்சு வச்சா நமக்கு உரம் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா சரி அப்போ இது எகனாமிக்கலி நமக்கு எவ்வளவு பிரயோஜனம் சொல்லுங்க இதுல இருந்து நமக்கு தொண்ணூறு லட்சம் டன் இலவசமா உரம் கிடைக்கும் தொண்ணூறு லட்சம் டன் ஆமா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல கிடைக்குது அதாவது இந்த கம்போஸ்டிங் முறையில கிடைச்ச தொண்ணூறு லட்சம் டன் உரமானது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மதிப்பானது இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆமா அதே தான் ஒரு வருஷத்துக்கு இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா இதை வச்சு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்தை அதாவது தரிசு நிலத்தை விவசாய நிலங்களா மாத்த முடியும் இதனால தொண்ணூறு லட்சம் டன் தானியங்கள் நம்ம நாட்டுக்கு கூடுதலா கிடைக்கும் அப்ப நாம ஏன் இதெல்லாம் செய்யலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இதை கண்டிப்பா அதாவது நாம எதை தேவையில்லாதது குப்பன்னு சொல்றோமோ அதெல்லாம் அது உண்மையிலேயே இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கும் எதுவும் ஆகாது பிரமாதம் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நண்பர்களே இந்த கம்போஸ்டிங்க நாம கூட தான் பண்ணலாம் நாம வசிக்கிற இடத்துல நம்ம ஃபிளாட்ஸ்ல நம்ம சொசைட்டில பண்ணலாம் இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா எங்க வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் பிரேக்கு அப்புறம் குப்பைகளை தவிர்க்கறதுக்கு இன்னும் அதிசய வழிகள் என்ன இருக்குன்னு பாக்கலாம்